எல்லாத்துக்கும் வணக்கம். நம்மளுக்கெல்லாம் தெரியும், கடைசி 4/5/2024 ஒரு 144 நாளுக்கு முன்னாடி நம்ம இங்கே சந்திச்சுருந்தோம். உங்களுக்கெல்லாம் கடைசி பேட்டியில் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு 45 நாட்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், இந்த தமிழக அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் புரிகின்ற வகையிலே கோர்ட்டு பதில் சொல்லுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இப்போ ரெண்டாவது குண்டாஸ் போடப்பட்டு இன்றையோட 44 நாள் முடிவடைந்திருக்கு. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா, திங்கக்கிழமை 23/8/2024 நடந்த குண்டாஸ் அட்வைசரி போர்டில், அந்த அட்வைசரி போர்டில் அவர் அப்பீராயி, சவுசங்கர் அப்பீராயி, இவர் மேலே இரண்டாவது குண்டாஸ் போடுறதுக்கான முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்டேஷனில் கவர்மெண்ட்டே அந்த குண்டாஸை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. வித்ட்ரா பண்ணிவிட்டு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு வரும்போது, இந்த மாதிரி நாங்கள் அவர் மேலே போட்டிருந்த இரண்டாவது குண்டாஸை வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சபிஷன் வந்து ஒரு சீனியர் கவுன்சில் வச்சு கொடுக்கும்போது, அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் மேலே போட்டிருக்கக்கூடிய ரெண்டாவது குண்டாசை ரத்து பண்ணதுனால இமீடியட்டாக வேறு எந்த வழக்குகள் இல்லைனாலும் அவர் உடனடியாக விடுதலை செய்ய சொல்லி இன்றைக்கி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதுக்கிடையில் அவர் மேலே 27 வழக்குகள் இருந்தது, ஒரே ஒரு விஷயத்துக்காக 17 வழக்குகள் இருந்தது, அது சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டேயாக இருக்குது. மற்ற எல்லா வழக்குலையும் பிணைகள் கிடைக்கப்பட்டு அவர் வந்து எந்த கடைசி 44 நாளில் ஜாமீனில் தான் இருந்தார். எல்லா வழக்குலையும் ஜாமீன் கிடைக்கப்பட்டு கடைசி 44 நாட்களில் இந்த குண்டாஸ்க்காக மட்டும்தான் சிறையில் இருந்தார். அந்த குண்டாசும் இன்றைக்கி ரத்து செய்யப்பட்டிருக்கு, அரசாங்கமே அதை வாபஸ் வாங்கியிருக்கு. நம்ம இதில் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, கடைசி 44 நாளில் 6 முறை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் சுப்ரீம் கோர்ட்டில் மிக மூத்த வழக்கறிஞர்களை வந்து தமிழக அரசு நியமித்து வாய்தா வாங்கி பதில் சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறோம், நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லி 6 வாய்தா வாங்கி தமிழக மக்களுடைய வரிப்பணத்தை வீணடித்து 44 நாட்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கை இழுத்ததுக்கப்புறம் நாங்கள் இதை வந்து குண்டாசை வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா அவங்க ஒரு விஷயத்துலேருந்து தப்பிச்சிருக்காங்க இந்த காவல்துறை. என்னென்னா, இந்த குண்டாசை மட்டும் அவர்களாகவே அரசாங்கமே வித்ட்ரா பண்ணாமல் இருந்திருந்தா, சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி ஒரு ஆர்டர் எழுதியிருந்தாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தா, இன்றைக்கி தமிழகத்தில் குண்டாஸ் போடுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிருக்கும். அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபேஸ் சேவிங்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து அவங்களுடைய நிலையை வந்து காப்பாற்றிக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். உங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம வந்து மறுபடியும் சொல்ல விரும்புகிறோம், இந்தியா முழுவதும் போடப்படுற குண்டாஸில் 51% தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் போடப்படுது. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதில் 12.5%. அப்போ நீங்கள் பார்த்துக்கணும், இந்த குண்டா சட்டம் தமிழகத்தில் எவ்வளவு மோசமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து உறுதி செஞ்சுக்கிறோம். இப்போ எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி, அரசாங்கத்தினுடைய உத்தரவு மதுரை ஜெயிலுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவையும் நாங்கள் வந்து அங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் மூலியமாக மதுரைக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். அதிகபட்சமாக 6 மணிக்கு அவர் வெளியே வந்து அவரும் கூட பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழக அரசுக்கு நாங்கள் இது ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறோம், மக்கள் உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இவர்கள் மாதிரி இந்த மாதிரியான வழக்குகள்லாம் போட்டுட்டு சட்டம் ஒழுங்கு வந்து பிரச்சனையாக இருக்கிற நேரத்தில் ஒரு யூடியூப்பில், ஒரு ஃபேஸ்புக்கில், ஒரு ட்விட்டரில் போடுற கமெண்ட்டுக்கு கவனம் செலுத்தாமல் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு மற்றும் கஞ்சா மற்றும் பெண்கள் மீதான வன்முறையில் எல்லாம் கவனம் செலுத்தி காவல்துறை தமிழகத்தை வந்து முதல் மாதிரி எப்பவும் முன்னாடியெல்லாம் அமைதி பூங்கான்னு சொல்லுவாங்க, அந்த நிலையை நிலைநாட்டணும்னு கேட்டுக்கிறோம். இல்லை, அதைத்தான் நம்ம சொல்கிறோம், இந்தியா முழுவதும் போடப்படுகின்ற குண்டாஸில் 51% தமிழ்நாட்டில் போடப்படுது. அதில் எத்தனை குண்டாஸ் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 1% கூட கன்ஃபார்ம் ஆகிறது இல்லை. ஒன்று போர்டு ரத்து செய்து, இல்லைன்னா நீதிமன்றங்கள் ரத்து செய்து. அப்புறம் இந்த குண்டாஸ் போடுறதுங்கிறதே வந்துட்டு ஒரு மனித உரிமை மீறல் தான் நாங்கள் சொல்கிறோம்.